नमः शिवाय। தெரியும் இதை நம்மளுடைய காணொலியை பார்த்து தொடர்ந்து பயிற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி நம்ம சுருள் எடுத்து எப்படி பயிற்சி செய்வது என்பதை நம்ம வந்து பயிற்சி அளிக்கிறோம். முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஆசானியோட நேரடி பார்வையில் நீங்கள் பயிற்சி செய்யுங்க, அதுதான் சாலை சிறந்தது. இல்லை என்ற மேலே ஏதாவது மேலே கீழ்கிட்டு அல்லது வெட்டுவதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாதுகாப்பாக பயிற்சி செய்யவும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், ஆசானுடைய நேரடி பார்வையில் பயிற்சி செய்யணும். எப்படி நம்ம பயிற்சி செய்யணும் அந்த முறையை இந்த முறைகளை கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய மாணவர் இவர் விழுப்புரம் பகுதியிலிருந்து பயிற்சி அளிக்கிறாரு. நம்ம ஆதித்தமிழர் தற்காப்பு கலை கோயிலுடைய பயிற்சி மையத்தை நிறுவி விழுப்புரம் மாவட்டத்துக்கான மாணவர்களை நிறைய மாணவர்கள் உருவாக்கி வராரு. யாராவது தொடர்பு கொள்ளணும்னா அவருடைய தொடர்பு நாங்கள் கீழே அளிக்கிறோம், நீங்கள் தொடர்பு கொண்டு அவர் நீங்கள் பயிற்சி பெற்றுக்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சுருள் எப்படி சுற்றுவோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கம்பளை எப்படி பயிற்சி செய்யணும், அதுக்கப்புறம் சுருள் எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் நினைக்கணும், நம்மளுடைய வாதனைய மாறு பகுதியில் வச்சுருவாங்க. மேல் சுற்று நம்ம வாதல் செய்வோம் இல்லையா, மேல் வாதம் கீழ் வாதம், இன்னும் மேல் வாதம் பார்க்கணும். ஒரு கையில் செய்வோம், ஒரு கை நேராக நின்று இந்த மாதிரி பயிற்சி எடுக்கும். இதெல்லாம் வந்து அப்புறம் இது மேல் வாதனையே ஒன்றில் நின்று ஒன்றில் நின்று பயிற்சிடுவோம். ஒன்றில் ஏறும் அப்புறம் ஒன்றில் இறங்கி பயிற்சி ஆகும். நம்ம பயிற்சி செஞ்சப்பறம் இப்போ முன்னும் பெண்ணும் தீர்மானம் ஒன்றில் நிற்கிறோம். இந்த மாதிரி நல்லா பயிற்சி எடுத்து சேர்ந்த அப்புறம் சுருள் வாழை இருக்கும். ஏன்னா சுருள் வாழை ரெண்டு பக்கம் கூர்மையான ஆயுதமாக இருக்கும், மேலப்பட்ட ஆசன் சொல்ற மாதிரி தீரிக்கும். அதனால கம்பளை நல்லா பயிற்சி எடுக்கலாம். இப்போ நம்ம சுருளை எப்படி சுற்றணும் அப்படின்றத பார்ப்போம். கம்பளை வீட்டில் யாரும் செஞ்சோம் அதே மாதிரி இடது கையை மாறு கோயில் வச்சிட்டோம், மேற்கு இந்த மாதிரி பயிற்சி. அடுத்து ஒண்டிகள் இருந்துட்டோம், ஒண்டியில் ஏறுறது இறங்குறது அது மாதிரி பயிற்சி போகும். ஏறி இறங்கும் இப்போ கம்பளம் மூணு பேர் திரும்பணும் இல்லையா, அதே சூழ்நிலை செய்யணும். இந்த சுற்றுச்சூழல் நல்லா பயிற்சி எடுத்த அப்புறம் வேகமாக கொஞ்சம் வேகத்தை அதிகரிக்கணும். அதுக்கப்புறம் நாலு செஞ்சு பயிற்சி எடுங்க, நம்ம செஞ்சுக்கணும். அடுத்த காணொலியில் அடுத்தபடியாக பார்க்கலாம். நன்றி.